ஸ்ரீ குருப்பியோ நமஹா. நமஸ்காரம் எல்லோருக்கும். அக்ஷய திருதியை நன்னாள் வாழ்த்துக்கள். அக்ஷய திருதியான இந்த சுப நாள்ல தான் மகாவிஷ்ணு பரசுராமராக அவதாரம் பண்ணியிருக்கார். குபேரனுக்கு அவருடைய தனம் கிடைச்சிருக்கு. குஜேலர் கிருஷ்ணரை சந்திச்சு தனம் பெற்ற நாள் இந்த அக்ஷய திருதியை நன்னாள். பாண்டவர்களுக்கு வனவாசம் போது அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாள் இன்றைய நாள். அக்ஷயம் என்றாலே எதுக்கு குறைவே இல்லையோ, எதுக்கு அழிவே இல்லையோ, இதுதான் அக்ஷயம், இன்ஃபைனைட். அதனால்தான் அந்த அக்ஷய பாத்திரத்திலேருந்து அன்னத்தை எடுக்க எடுக்க அது அப்படியே நிறைஞ்சுட்டே வரும். அது குறையவே குறையாது அக்ஷய பாத்திரத்துல அன்னம். அது மட்டும் இல்லை, ஷண் நவதிஹி ஸ்ரார்த்தம், இதுல வரக்கூடிய ஒரு நாள் இந்த அக்ஷய திருதியை. அது என்ன நம்ம கடைசியில பார்த்துப்போம். இப்போ இந்த வைசாக மாசம் சுக்ல பக்ஷ திருத்தியான இந்த அக்ஷய திருத்தியை வருஷத்துல இருக்கக்கூடிய அனைத்து நாட்களை காட்டிலும் இந்த அக்ஷய திருத்தியைக்கு அதிகம் வீரியம் உள்ளது. நிறைய வைசிஷ்டியமும் உள்ளது, அதிகமான வீரியமும் உள்ளது. அதனால தான் இந்த நாள்ல நம்ம நிறைய நல்ல காரியங்களை ஆரம்பித்தோமே ஆனால் அது நிச்சயமாக சர்வமும் சுபீட்சமாக மங்களகரமாக நடந்தேறி முடியும். அது மட்டும் இல்ல, முன்னாடி நம்ம ஏதாவது நல்ல காரியங்கள் ஆரம்பிச்சு வச்சிருப்போம், ஒரு ரெண்டு மூணு நாள் பண்ணியிருப்போம், அப்புறம் வந்து இது விட்டு போயிருக்கோம். சரி, விட்டது விட்டதுதானே, நம்மளும் அப்படியே விட்டு உட்காந்துட்டு இருப்போம். அதை எல்லாத்துக்குமே ஒரு ரீஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ற நாள் இந்த நாளாக நம்ம வச்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம், பவிஷ்ய புராணத்துல கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்க இந்த அக்ஷய திருதியை நாள்ல நிறைய ஜப தபங்கள்லாம் பண்ணணும். பண்ணினா நிறைய ஸ்ரேயஸ் உண்டாகும் நமக்கும் சர்வ லோகத்துக்குமே. அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் இந்த அக்ஷய திருதியில பண்ண வேண்டியது தானம். இப்போ இந்த தானத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்களை பார்ப்போம். இப்போ ஒருத்தர் இருக்காரு வச்சுக்கோங்களேன், அவர் நம்மளே வச்சுப்போம், நமக்கு வந்து தானம்னா நம்ம தானமே பண்ணினது கிடையாது, ஒரு தடவை கூட நம்ம தானம் பண்ணினது கிடையாது. ஆனால் இப்போ நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்றா தானம் வந்து மிக புண்ணியமான ஒரு காரியம், தானம் பண்ணினா நமக்கு நிறைய புண்ணியம் நம்ம சேர்த்துப்போம், அதுவும் இன்னைக்கு இந்த அக்ஷய திருதியை இன்னைக்கு நம்ம புண்ணியம் பண்ணினோம்னா, ஒரு 1000 ரூபாய் நம்ம தானம் பண்ணோம்னா அது இன்னும் 1000 மடங்கு பெருகி நாளைக்கு 10 லட்சம் கேஷ்லயோ கையிலயோ எப்படியோ வரும், ஒரு லாபம் வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு நினைப்பு, அது ஒரு அப்ஜெக்டிவ். அதை அப்ஜெக்டிவா வச்சுட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் யாராவது தானம் பண்ண போறோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி தானம் பண்ணுவோம், சரி ஒரு புண்ணியம், இது புண்ணியம் வரும் லாபம் கிடைக்கும் சொல்லிட்டு நம்ம தானம் பண்றோம். இப்ப அட்லீஸ்ட் தானம் பண்ற மனசு வந்திருக்கு, சரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட். இப்ப இந்த தானம் பண்ண 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 அடுத்தது நம்ம என்ன யோசிப்போம்னா, நம்ம தானம் பண்றது சரியா, சரியானதை தான் தானம் பண்றோமா, அதாவது எதை தானம் பண்ண முடியும், நம்ம கிட்ட இருக்கிறத தான் தானம் பண்ண முடியும், நம்ம கிட்ட எப்படி இருக்கும், நம்ம சம்பாதிச்சது தான் நம்ம கிட்ட இருக்கும். இப்ப சம்பாதிக்கணும்னா இப்படி எவ்வாறு சம்பாதித்த சம்பாதியத்தை தானம் பண்ண முடியும் அப்படின்னா அதுலயும் ஒரு சின்ன ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. இப்போ யாரையாவது ஏமாத்தி நம்ம பைசா புடுங்கிக்கிறோம், யார் திருடி பைசா வாங்கிக்கிறோம், இதை எல்லாத்தையும் தானம் பண்ணோம்னா அது பரோபகாரமா? தனத்திலேயே ரெண்டு விதமான தனம் இருக்கு. இது யஜுர்வேதத்துல ரெண்டு விதமான யஜுர்வேதம், ஒண்ணு கிருஷ்ண யஜுர்வேதம், ஒண்ணு சுக்ல யஜுர்வேதம். அது போல தனத்திலையும் ரெண்டு தனம், ஒண்ணு ஸ்வேத தனம், ஒண்ணு கிருஷ்ண தனம். ஸ்வேத தனம்னா ஒயிட் மணி, கிருஷ்ண தனம்னா பிளாக் மணி. இப்ப எதை தானம் பண்ணணும்னு உங்களுக்கே தெரிய வந்திருக்கும். இந்த கிருஷ்ணன் சப்தத்திற்கே அர்த்தம் வந்து கருப்பா, அதனாலதான் சம்ஸ்கிருதத்துல பிளாக் போர்டுக்கு கிருஷ்ண பலகம்னு நம்ம சொல்லுவோம். மகாபாரதத்துல திரௌபதிக்கு கிருஷ்ணா என்ற பெயர் உள்ளது. ஏன்னா திரௌபதி இந்த சீரியல்ஸ்ல வர மாதிரிலாம் ரொம்ப ஃபேராலாம் இருக்க மாட்டான், ரொம்ப கருப்பா இருப்பா, அதனாலதான் அவளுக்கு கிருஷ்ணா என்ற அந்த ஒரு பெயரும் இருக்கு. இப்போ தானம் பண்ற மனசு வந்துடுது, தானம் பண்ண பண்ண என்ன தெரிய வருதுன்னா, நியாயமா சம்பாதிச்ச தனத்தை தான் நம்ம தானம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ அடுத்தது ஸ்லோவா ஆஸ் வி ப்ராக்ரஸ் நம்முடைய அப்ஜெக்டிவும் மாறுறது. ஃபர்ஸ்ட் என்ன அப்ஜெக்டிவாக இருந்தது, புண்ணியம் லாபத்துக்காக நம்ம தானம் பண்றோம். இப்ப என்ன அப்ஜெக்டிவாக அப்ஜெக்டிவ் எப்படி மாறுறது, தானத்தை தானத்துக்காக தான் பண்ணணும், தர்மத்தை தர்மத்துக்காக தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ் மாறுறது. அடுத்து இதுலயே ஒரு
முக்கியமான விஷயம் வந்து தானத்தை எப்படி பண்ணணும்னா யாருக்கு நம்ம தானம் பண்ண போறோமோ நம்ம அவ ஆத்துக்கே போய் அவ கிரகத்துக்கே போய் நம்ம தானம் பண்ணணும். இப்போ சித்தார்த்தர் வந்து அரண்மனைக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தார்னா அவர் புத்தரை இருக்க மாட்டார். அரண்மனையை விட்டு வெளியில வந்து மரண துக்கங்கள், வியாதி துக்கங்கள், பசி துக்கங்கள்ல பல்வேறு விதமான துக்கங்களை பார்த்து இவ்வளவு துக்கம் இருக்கே இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு வழி கண்டுபிடிச்ச ஆகணும்னு சொல்லிட்டு ஞான மார்க்கத்தை பின்தொடர்ந்த புத்தரானார். அது போல நம்ம வெளியில வந்து அவ இடத்துல வந்து நம்ம தானம் பண்றதே நம்ம ஒரு நல்ல நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு அதை புரிஞ்சுக்கோ நம்ம திருப்தியும் கிடைக்கும், கண்டென்ட்மெண்ட் நமக்கு கிடைக்கும். இதுலயே இன்னொரு கேட்டகரி வந்து சரஸ்வதி கட்டாட்சம் சம்பூர்ணமாக இருக்கும் ஆனா லக்ஷ்மி இருக்க மாட்டா. அவளெல்லாம் பார்க்கறதே நம்மளுடைய மனசு இன்னும் இழகும். நிறைய அவளுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், அவளுக்கு இன்னும் நம்ம நிறைய தானம் பண்ணணும்னு தோணும். அப்ப நிறைய தானம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய சுய செலவை நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். அப்போ முதல்ல நம்ம இந்த ஆடம்பரத்தை கொஞ்சம் கட் பண்ணிட்டு வருவோம். ஆடம்பரத்தை குறைச்சு அடுத்தது நம்ம சௌகரியம், ஆடம்பரம் ஜீரோ ஆயிடும், இப்போ நம்ம சௌகரியத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சுட்டே வருவோம். அது குறைஞ்சு சௌகரியமும் ஜீரோ ஆயிடும். அதுக்கடுத்தது நம்முடைய தேவைகளையும் நம்ம குறைச்சுட்டே வருவோம். எவ்வளோ தூரத்துக்கு நம்ம குறைச்சிடுவோம்னா நம்முடைய தேவைகளுக்கு ஒரு மதிப்பு கொடுக்காம எல்லாத்தையுமே நம்ம தானம் பண்ணிடுவோம். இதுக்கு ஒரு நல்ல கதை உண்டு மகாபாரதத்துலேருந்து, அதை நம்ம இப்போ கேட்போம். பஞ்ச பாண்டவாலாம் கௌரவரை ஜெயிச்சுட்டு அவ வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கா. சில வருஷங்கள் கழிச்சு பஞ்ச பாண்டவாலாம் ஒரு யஜ்யம் பண்றாங்க. அந்த யஜ்யத்துல வியாச பகவான் உட்பட எல்லா மகர்ஷிகளும் உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த யஜ்யத்துக்கு முதல் மரியாதை வந்து கிருஷ்ண பரமாத்மாக்கு பண்ணான். எல்லா தானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா இருக்கு. அப்போ ஒரு கீரி பிள்ளை, ஒரு மங்கூஸ், ஒரு மங்கூஸ் வந்து யஜ்ய பூமியில வந்து பிறண்டு பிறண்டு பாக்குறது, பிறண்டு பார்த்து சொல்றது யுதிஷ்டர்கிட்ட, நீங்க பண்ற யஜ்யம் போய் அதுக்கு ஒரு பலன் கிடையாது அப்படின்னு அப்படின்னு இந்த கீரி பிள்ளை சொல்றது. அப்போ யுதிஷ்டர் கேட்கிறாரு, ஏன் எல்லாம் கடைதான் என்று யுதிஷ்டர் அப்படி கேட்கிறாரு. அப்போ கீரி பிள்ளை சொல்றது, ரொம்ப வருஷம் முன்னாடி அவர் யஜ்யத்துக்கு போயிருந்தேன், அந்த யஜ்யத்துக்கு அந்த யஜ்ய பூமியில போயிருந்தேன், ஒரு திரவியம் வந்து என்னோட முதுகுல பட்டு என்னோட பாதி உடம்பு ஸ்வர்ணமயமா எடுத்து பாக்கி பாது பாதி உடம்பையும் ஸ்வர்ணமயமா ஆக்குறதுக்காக எல்லா யஜ்யத்துக்கும் போயிட்டு இருக்கேன். எந்த யஜ்யாலையும் என்னோட உடம்ப என்னோட பாதி உடம்பை ஸ்வர்ணமயமா ஆக்க முடியல, உங்களோட யஜ்யமும் என்னோட பாதி உடம்பை ஸ்வர்ணமயமா ஆக்க முடியல அப்படின்னு சொல்றது. அதனால நீங்க பண்ற யஜ்யம் நீங்க பண்ற யஜ்யத்துக்கு பலன் இல்லை. ஏன்னா முன்னாடி பண்ண யஜ்யம் வந்து அவரு ஒரு திரவியம் விழுந்து என்னோட பாதி உடம்பு கோல்டா எடுத்து அப்படின்னு சொல்றது இந்த கீரிப்பு இல்லை. யுதிஷ்டருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் கேட்கிற அது என்ன யஜ்யம், யார் பண்ணா? அப்போ கீரிப்பில சொல்றது, ரொம்ப வருஷம் முன்னாடி ரந்தி தேவர் ஒரு மகாராஜா இருந்தார். அவரோட ராஜ்யத்துல 12 வருஷத்துக்கு மழையே இல்லை, அதனால எல்லா பிரஜைகளும் மடிய ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ராஜாட்ட கொஞ்சம் அண்ணன் கொஞ்சம் அண்ணம் இருக்கு, ராஜா பத்னிட்ட கொஞ்சம் அண்ணம் இருக்கு, அவரோட குழந்தைகிட்ட கொஞ்சமா அண்ணம் இருக்கு. அப்போன்னு பார்த்து ஒரு அதிதி வரார். அதிதி வந்து எனக்கு பசிக்கிறது, சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்றா. இப்போ ராஜா வந்து தன்கிட்ட இருந்த கொஞ்சம் அன்னத்தையும் கொடுக்குறார். அப்படி கொடுக்கறச்சே இதே கீரிப்பு இல்லை, நான் தான் நான் வந்து நடுவில் பெயர்ந்தேன், அவர் கொடுக்கறச்சே ஒரு பருக்கை என் மேல விழுந்து என்னோட பாதி உடம்பு ஸ்வர்ணமாக எடுத்து அப்படின்னு சொல்றது இந்த கீரிப்பு இல்லை. அப்புறம் கீரிப்பு இல்லை பாக்கி ஸ்டோரியும் சொல்றது, அதாவது ரந்தி தேவர் கொடுக்குற மகாராஜா ரந்தி தேவர் கொடுக்குறார், ராஜா ராஜா பத்தியும் கொடுக்குறா, எல்லா குழந்தைகளும் அவரோட ஷேர் அவர்கிட்ட இருக்க என்ன அண்ணன் இருக்கோ இந்த அதிதிட்டு கொடுக்குறாரு, கொடுத்துட்டு எல்லாரும் செத்து போயிட்டார், சாப்பாடே இல்லை. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு இந்திரன் சந்தோஷப்பட்டு வராரு, இவ்வளோ தானம் பண்ணிட்டு இருக்காளேன்னு. இந்திரன் வந்து ரந்தி தேவருக்கு ஒரு திவ்ய தேகம் கொடுத்துட்டு கேட்கிறார், உமக்கு என்ன வரன் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். ரந்தி தேவர் சொல்றார், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், எனக்கு வந்து ஸ்வர்க்கம் வேண்டாம், அடுத்த ஜென்மம் வேண்டாம், இந்த உலகத்துல இருக்க எல்லா பிராணிகளுக்கும் அந்த எல்லா பிராணிகளுடைய துக்கங்கள்லாம் நிவாரணமானாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்ற. நகாமையே பவே திராஜ்யம் நஸ்வர்க்கம் நா புனர்பவம் காமையே துக்கதத்தானாம் பிராணினா மார்த்தினாசனம். இதை கேட்டுட்டு இந்திரன் ரொம்ப சந்தோஷமா எடுத்தீங்கன்னா, ஏன்னா இவர் தியாகம் செஞ்சுட்டு இருக்க, இவர் வந்து வெறும் தானம் மட்டும் பண்ணல, தன்னோட உயிரே தியாகம் செஞ்சுட்டா, இவர் மட்டும் இல்லை இவரோட குடும்பமும். ஸோ இந்திரன் என்ன பண்றாரு, ரந்தி தேவரும் அவரோட குடும்பத்தையும் நேரா ஸ்வர்க்க கவேஷன் போறார். இப்போ இவ்வளோ இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கா இல்லையா. இப்போ கிருஷ்ண யஜுர்வேதத்துல மகாநாராயண உபநிஷத்துல ஒரு தியாகத்தை பத்தி ஒரு முக்கியமான மந்திரம் வருது.
பொதுவா சன்னியாசிகளை வரவேற்கறச்சே இந்த மந்திரத்தை சொல்லுவா. ோகே துபராமே உதாரணம் நம்ம ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய வாழ்க்கையிலேருந்து பார்க்கலாம். அவர் சின்ன குழந்தையா இருக்கிற போது பிக்ஷை வாங்கிட்டு இருந்தார். பிக்ஷைக்காக ஒரு ஒரு வீட்டு வீட்டா போயிட்டு இருக்கார். ஒரு கிரகத்துக்கு வந்தார். அந்த கிரகம் பாவம் தரித்திரத்துல தவிச்சுட்டு இருந்திருக்கு. பகவதி பிக்ஷான் தேகின்னு அவர் கேட்கிறார். உடனே அந்த ஆத்துல இருக்கிற மாமி வரா பாக்குறா, குழந்தை வந்து பிக்ஷை கேட்கறதுன்னு சொல்லிட்டு அந்த ஆத்துலயே பெரும் பெரும் கொடுமையான ஒரு தரித்திரம், ஒண்ணுமே இல்லை அவாத்துல, அவளுக்கு சாப்பாடும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் ஒரு பிக்ஷை குழந்தை பிக்ஷை கேட்கறதே ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் ஏதோ பயங்கரமா தேடிட்டு இருக்கா, எல்லாம் பாத்திரத்தெல்லாம் தேடுறா, மேல இருக்கிற சட்டியில எல்லாத்தையும் தேடி பாக்குறா, ஒண்ணுமே கிடைக்கல. கடைசியா ஒண்ணு கிடைச்சுதான், என்னன்னா ஒரு பழைய சின்ன பழைய நெல்லிக்காய் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. நல்ல வேலை எதுவுமே இல்லாம இல்லை, இந்த ஒரு பழைய நெல்லிக்காவது இந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா, இதுதான்ப்பா என்கிட்ட இருக்கு, ஆனா நீ எடுத்துக்கோ, இதுதான் என்னால உனக்கு தர முடியும்னு சொல்லிட்டு ஆசையா அன்போட கொடுக்குறா. தனக்கு ஒண்ணுமே இல்லாத சமயத்துல கூட ஒருத்தர் தானம்னு கேட்கறதே ஒரு பிக்ஷை, ஒரு பிக்ஷாவுக்கு ஒண்ணு பகவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்கறதே இல்லைன்னு சொல்லக்கூடாததுக்காக தேடி ஏதோ ஒன்று இருக்கிறத வந்து இந்த மாமி வந்து கொடுத்துருக்கா. இந்த மாமியோடைய அந்த அன்பையும் அந்த பாசத்தையும் இந்த அந்த அந்த தானம் பண்றதுக்குரிய அந்த பாவனையை பார்த்து உடனே அந்த க்ஷணம் சங்கரர் மகாலட்சுமியை கூட்டிட்டு வந்துட்டார். கனகதார ஸ்தோத்திரத்தை சொல்லி இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு தான் கனகதார ஸ்தோத்திரம் பிறந்திருக்கிறது சங்கரர் மூலமாக. அவசியம் இன்னைக்கு அந்த கனகதார ஸ்தோத்திரத்தை எல்லாரும் சொல்லி சிரவணம் பண்ணணும். இப்படி பண்ணினா நிச்சயமா எல்லா ராத்திரியும் இந்த ஸ்வர்ண நெல்லிக்காய் கொட்டும். அடுத்தது என்ன ஆச்சு நான் சொல்ல வரேன், அதுதான் அந்த கதையிலே உண்டு. என்ன சொல்றாருன்னா, கனகதார ஸ்தோத்திரத்தை அவர் வந்து இப்ப பாடுவர். அதை ஒரு தடவை இப்ப நம்ம சிரவணம் பண்ணுவோம். அங்கம் ஹரே புலக பூஷணம் ஆஸ்ரயந்தி பிருங்காங்க ரேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்க லீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாஹ. என்னுடைய மங்கள தேவதையே எமக்கு எல்லா மங்களங்களையும் தாரும். முக்தா முகுர்விதததி வதனே முராரே பிரேமத்ரபா பிரணிஹிதானி கதாகதானி மாலா கிருஷோர் மதுகரீவ மகோத்பலேயா சாமே ஸ்ரீயம் திஷது சாகர சம்பவாயாஹ. சாகரத்திலிருந்து சம்பவித்தவளே. விஸ்வாமரேந்திர பதவி பிரமதான தக்ஷம் ஆனந்த ஹேதுரதிகம் முரவித்விஷோபி ஈஷன்னிஷீதது மயி க்ஷணமீக்ஷணார்த்தம் இந்தீவரோதர சகோதரமிந்திராயாஹ. ஆமீலிதாக்ஷமதிகம்ய முதா முகுந்தம் ஆனந்த கந்தம் அனிமேஷம் அனங்க தந்திரம் ஆகேகரஸ்தித கனீனிக பக்ஷ்வ நேத்ரம் பூத்யே பவேத் மம புஜங்க ஷயாங்கநாயாஹ. बाह्मन्तरे मधुचितश्रुतकौस्तुभेया हारावलीव हरिनीलमयी विभाति कामप्रदा भगवतो विकटाक्षमाला कल्याणमावहतु मे कमलालयायाः. कालाम्बुदालि ललितोरसिकैटभारेः धाराधरे स्फुरति या तडिदङ्गनेव मातुः समस्तजगतां महनीयमूर्तिः भद्राणि मे दिशतु भार्गवनन्दनायाः. ஹே ஜெகன்மாதாவே, எமக்கு எல்லா பத்ரங்களையும் தாரும். பத்ரம்னா நல்லது.
प्राप्तं पदं प्रथमतः खलु यत् प्रभावात् मांगल्य भाजि मधुमाथिनी मन्मथेन मैया पते तदिह मन्थरमीक्षणार्थं मन्दालसं च मकरालय कन्यकायाः तद्यादयानुपवनो द्रविणां बुधानां अस्मिन्न किञ्चन विहङ्ग शिशो विषन्ने दुष्कर्म घर्म अपनीय चिराय दूरं नारायण प्रणयिनी नयनाम्बुवाः इष्टा विशिष्टमतयोऽपि ययादयाद्रा दृष्ट्या द्रविष्टपपदं सुलभं लभन्ते दृष्टिः प्रहृष्टकमलोदर दीप्तिरिष्टां पुष्टिं कृषीष्ट मम पुष्करविष्टरायाः गीर्देवतेति गरुडध्वजसुन्दरीति शाकम्भरीति शशिशेखरवल्लभेति सृष्टिस्थिति प्रलयकेलिषु संस्थितायै नक्तस्यै नमस्ते भुवनैकगुरोस्तरुण्यै श्रुत्यै नमोऽस्तु शुभकर्मफलप्रसूत्यै रत्यै नमोऽस्तु रमणीयगुणार्णवायै शक्त्यै नमोऽस्तु शतपत्रनिकेतनायै पुष्ट्यै नमोऽस्तु पुरुषोत्तमवल्लभायै नमोस्तु नागीकनिभारनायै नमोस्तु दुग्धोत्तरिजन्मभूम्यै नमोस्तु सोमामृतसोदरायै नमोस्तु नारायणवल्लभायै नमोस्तु हेमाम्बुजपीठिकायै नमोस्तु भूमण्डलनायिकायै नमोस्तु देवादिदयापरायै नमोस्तु शार्ङ्गायुधवल्लभायै नमोस्तु देव्यै भृगुनन्दनायै नमोस्तु विष्णोरसिस्थितायै नमोस्तु लक्ष्म्यै कमलालयायै नमोस्तु दामोदरवल्लभायै नमोस्तु कान्त्यै कमलेक्षणायै नमोस्तु भूत्यै भुवनप्रसूत्यै नमोस्तु देवादिभिरर्चितायै नमोस्तु नन्दात्मजवल्लभायै सम्पत्कराणि सकलेन्द्रियनन्दनानि साम्राजदानवि भवानि सरोरुहाणि त्वद्वन्दनानि दुरिताहरणोद्यतानि मामेव मातरणि शङ्करयन्तु मान्ये सरसिजनिलये सरोजहस्ते धवळतरां शुकगन्धमाल्यशोभे भगवति हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवनभूतिकरि प्रसीद मह्यम् यत्कटाक्षसमुपासनाविधिः सेवकस्य सकलार्थसम्पदः सन्तनोति वचनाङ्गमानसैः त्वां मुरारी हृदयेश्वरीं भजे दिग्धस्तिभिः कनककुम्भमुखावसृष्ट स्वर्वाहिनी विमलचारुजलाकृताङ्गीं प्रातर्नमामि जगतां जननीम् अशेषलोकाधिनाथ गृहिणीम् अमृताब्धिपुत्रीं कमले कमलाक्षवल्लभे त्वं करुणापूरतरङ्गितैरपाङ्गैः अवलोकय माम किञ्चनानां प्रथमं पात्रमकृत्रिमं दयायः स्तुवन्ति ये स्तुतिभिरमीभिरन्वहं त्रयीमयी त्रिभुवनमातरं रमां गुणाधिका गुरुतरभाग्यभागिनो भवन्ति ते भुवि बुधभाविताशयाः இந்த மாதிரி கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லி சங்கரர் மகாலட்சுமியை பிரத்யக்ஷமாகவே அந்த வீட்டுக்கு கொண்டு வந்துட்டார். மகாலட்சுமி உடனே அந்த ஸ்வர்ண நெல்லிக்காய்களை, சாதாரண நெல்லிக்காய் இல்ல தங்க நெல்லிக்காய்களை அப்படியே மழையா கொட்டினா. நிஸ்வார்த்த குணத்தோட தானம் பண்ணக்கூடிய இந்த பாவனையோட இருந்தா ராக்ஸ் டு ரிச்சஸ் நிறைய நம்ம கதையெல்லாம் பார்த்துருப்போம். இது வந்து எல்லாத்த விட பிரம்மாண்டமான ஒரு ரொம்பவே ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு கதை. ஒண்ணுமே இல்லாத ஒரு பழைய நெல்லிக்காய் மட்டும்தான் இருந்த வீடு, இப்ப எல்லா வீட்டையும் சேர்த்து போட்டா கூட, இந்த உலகத்தினுடைய அத்தனை தனத்தையும் சேர்த்து போட்டா கூட அந்த வீட்டுடைய தனத்துக்கு சமானமாகாத நிலையில அந்த வீடு வந்துடுத்து. இந்த மாமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அடுத்த ஒரு கதையை நம்ம பார்ப்போம். ராமருடைய பூர்வஜர்கள் சிவி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வந்து அவரிடத்துல ஒரு புறா வந்து சரணாகதி பண்ணிது. என்னை வந்து ஒரு கழுகு என்னை திங்க வருது, என்னை நீங்க தான் காப்பாத்தணும்னு. சரி உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு இந்த சிவி சக்கரவர்த்தி அந்த புறாட்ட சொல்லிட்டார். அப்புறம் என்ன பண்றதுன்னா அந்த கழுகு துரத்தின்னு வருது. இந்த கழுகு துரத்தின்னு வந்து இந்த சிவி சக்கரவர்த்தி கிட்ட சொல்றது, இது என்னுடைய போஜனம், நீங்க என்னுடைய போஜனத்தை தரமாட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் என் சாப்பாடுக்கு நான் எங்க போறது அப்படின்னு அந்த கழுகு கேட்டது. அப்போ அந்த சிவி சக்கரவர்த்தி சொன்னார்,
இது வந்து எனக்கு என்னிடத்துல சரணாகதி பண்ணிடுத்து இதை காக்க வேண்டியது என்னுடைய கடமை. இந்த புறாவுடைய இடைக்கு சமானமாக என்னுடைய உடல்லேருந்து என் மாமிசத்தை நான் தானமாக தரேன் உனக்கு அப்படின்னு ஸ்ரீ சக்கரவர்த்தி சொல்லி எங்கிருந்து அந்த மாமிசத்தை எடுத்தாருன்னா அவருடைய தொடை பாகத்திலிருந்து அந்த புறாவுடைய இடைக்கு சமானமாக மாமிசத்தை எடுத்து தன்னுடைய மாமிசத்தை எடுத்து அந்த கழுகுக்கு சாப்பாடாக போட்டார். இவ்வளவு பெரிய ஒரு தானம், தன்னையே வருத்திண்டு அந்த ஒரு தானத்தை அவர் பண்ணியிருக்கார். இதை பார்த்த இந்திர பகவான் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு சிவி சக்கரவர்த்திக்கு பெரிய ஸ்தானத்தை வழங்கினார். இப்போ நம்ம நம்முடைய காலத்துக்கு வருவோம். பாரத் ரத்னா எம்எஸ் சுபலக்ஷ்மி மற்றும் அவளுடைய ஆத்துக்காரர் சதாசிவம் அவ தம்பதிகள் வந்து ரொம்ப நிறைய தானம் பண்ணியிருக்கா. சம்பாதித்தத முக்காவாசி எல்லாமே அவ வந்து மற்றவர்களுக்கு தான் தானம் பண்ணியிருக்கா. இவாளுடைய தானத்தை பத்தி காஞ்சி மகா பெரியவா சொல்லியிருக்கா, இந்த தம்பதிகள் போல இந்த தம்பதிகளுக்கு நிகராக யாருமே தானம் பண்ண முடியாது அப்படின்னு காஞ்சி மகா பெரியவர்கே சாட்சாத்தா அவர் வாயால சொல்லியிருக்கார். காஞ்சி மகா பெரியவர் இயற்றிய ரொம்பவே பிரசித்தமான பாடல் மைத்ரீம் பஜத. இந்த மைத்ரீம் பஜத்துல நம்ம பார்ப்போம் தாமியத்த தத்த தயத்வம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது இந்த மூணு தாமியம் தமம் தானம் தயா இதுதான் இந்த இந்த மூணு வார்த்தைகள். இந்த தமம் தானம் தயா வந்து பிருஹதாரண்ய உபநிஷதுடைய சாராம்சம். தஸ்மாத் தமம் தானம் தயாம் இது இந்த மூணு அக்ஷரங்கள் தான் பிருஹதாரண்யக உபநிஷதுடைய சாராம்சம். அது இந்த மைத்ரி மஜத பாடல்ல இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த பாடல்ல இன்னும் நிறைய விஷயங்களும் மற்ற வேதத்தினுடைய சாராம்சம் எல்லாமே இந்த மைத்ரி மஜத பாடல்ல காஞ்சி மகாபேரர் வந்து அதை எழுதியிருக்கார். இப்ப ரிக்வேதத்திலிருந்து பார்த்தோம்னா சங்கச்சத்வம் சம்வத்வம் சங்கோ மனாம்சி ஜாயதாம், அதாவது நம்முடைய எல்லாருடைய மனசுமே ஒரே வேதனத்துல இருக்கணும் அப்படின்னு, நம்மளுடைய மனசு எல்லாமே ஒரே வேதனத்துல இருக்கணும்னா அந்த ஒற்றுமை வளர வேண்டும் அப்படின்னு இந்த இது வந்து ரிக்வேத ரிக். இதுதான் நம்ம முதல் வாக்கியத்திலே பார்ப்போம் மைத்ரீம் பஜத, அதாவது நம்ம நம்ம ஒற்றுமையை வளர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம மைத்ரீம் பஜத்தோடைய இந்த அர்த்தம். அடுத்தது இந்த யஜுர்வேதத்திலிருந்து தான் நம்ம வந்து சுக்ல யஜுர்வேதத்திலிருந்து தான் நம்ம பிருஹதாரண்யக உபநிஷத் சாரத்தை பார்த்தோம். அடுத்ததாக சாம வேதத்தினுடைய சாரத்தை பார்ப்போமா, சேதுகும் ஸ்தரம். இப்போ இப்போ நம்ம தானத்தை பற்றி பேசணும். இப்போ தானம் பண்ண வராட்டா, தானம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை, ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை, சத்தியம் பேசுறதுக்கு சத்தியம் பேசவே பிடிக்காது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே எப்படி ஜெயிக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு சாம வேத சாரத்தில். எப்படின்னா தானேன அதானம், அதானம் அதாவது அந்த கஞ்சத்தனத்தை எப்படி ஜெயிக்கணும்னா தானம் பண்ணி தான் அந்த கஞ்சத்தனத்தை ஜெயிக்கணும். அக்ரோதேன குரோதம், குரோதத்தை எப்படி ஜெயிக்கலாம், கோபம் பயங்கரம் வந்துட்டே இருக்கு தலைக்கு மேல போறது இந்த கோபம்னா எப்படி கோபத்தை ஜெயிக்கிறது, எப்பெல்லாம் கோபம் வருமோ அதை அக்ரோதத்தை வச்சு இந்த சாந்தமான அந்த மனசு வச்சு அதை கவுண்டர் அட்டாக் பண்ணி ஸ்லோவா பண்ணி 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 இந்த சாந்தமான மனசு அந்த கோபப்படுற மனசை ஜெயிக்கணும். அக்ரோதேன குரோதம். இப்போ ப்ரொக்ராஸ்டினேஷன் தான் நம்மளுடைய நம்மளுடைய கேரக்டரே ப்ரொக்ராஸ்டினேஷன் தான். எப்படி இந்த கேரக்டரை மாத்துறது, ஸ்ரத்த அஸ்ரத்தையா அஸ்ரத்தா அஸ்ரத்தையா பரவாயில்ல, ஸ்ரத்த பண்ணி பண்ணி அந்த அஸ்ரத்தைய ஸ்ரத்தையா மாத்திடணும். ஸ்ரத்தையா அஸ்ரத்தா சத்தியேனான்றதம், சத்தியத்தை பேசி பேசி அன்றத்தத்தை அதாவது அன்றத்தம்னா போய் அந்த அன்றத்தத்தை நம்ம ஜெயிக்கணும். சத்தியத்தை பண்ணி 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 தான் சத்தியத்தை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி இந்த அன்றத்தத்தை நம்ம ஜெயிக்கணும். வி ஹாவ் டு வின் ஓவர் தி ஃபால்ஸ்ஹுட். இதுதான் இந்த சாம வேதத்தினுடைய சாராம்சம். ஃபேக் இட் அண்ட் மேக் இட், நடிக்கணும், நடிப்பு 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 நடிச்சு 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 அது ஒரு நாள் உண்மையாகவே மாறிடும். இந்த மாதிரி எல்லா வேதத்தினுடைய சாராம்சமும் இந்த மைத்ரீம் பஜத்த அப்படிங்கிற பாடல்ல காஞ்சி மகாபெரியவர் வந்து அமைச்சு கொடுத்துருக்கார். எம்எஸ் அம்மா வந்து இது யுனைடெட் நேஷன்ஸ்ல பாடி இந்த பாடலை உலக பிரசித்தமாக ஆக்கினா. அடுத்த ஒரு கதை, அவர் இன்னும் உயிரோடவே இருக்கார், மிஸ்டர் கல்யாண சுந்தரம். இவர் வந்து சின்ன வயசுல வந்து ஏதோ ஒரு தானம் பண்ணியிருக்கு
பண்ண அவர் ஏதோ பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஆனந்த விகடன் ஆஃபீஸில் போய் சொல்லியிருக்காரு எடிட்டர் கிட்ட, நான் இதை தானம் பண்ணியிருக்கேன், நான் தானம் பண்ணதாக என் பேரை போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த எடிட்டர் சொல்லியிருக்காரு, இல்லைப்பா இது நீ சம்பாதிச்சு, இது நீ சம்பாதிச்சதா? அவர் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நீ என்னைக்கு சம்பாதிக்கிறையோ, நீ சம்பாதிச்சு என்னைக்கு தானம் பண்ணியோ என்கிட்ட வந்து சொல்லு, நான் உன் பேரை போடுறேன் அப்படின்னு இந்த எடிட்டர் மாமா சொல்லியிருக்காரு. இந்த கல்யாண சுந்தர மாமாவுக்கு அப்போ இட் வாஸ் லைக் அ டர்ன், அதாவது லைஃப்லேயே டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது இது. இந்த ஒரு அட்வைஸ் அவர் ரொம்ப பாசிட்டிவாக அவர் எடுத்துட்டு அன்னிலேருந்து அவர் எண்ணிலேருந்து அவர் சம்பாதிக்க ஆரம்பித்தாரோ எவ்ரி சிங்கிள் பெனி ஹி ஏர்ன், ஒரு ஒரு காசுமே அவர் 100% தானம் பண்ணியிருக்கார். 100% சேலரியே அவர் வந்து தானம் பண்ணியிருக்காருன்னா பாருங்களேன். அவர் லைப்ரரியில் வேலை பண்ணார், லைப்ரரியனா இந்த லைப்ரரியில் வேலை பண்ணி என்ன சம்பாதிக்க கிடச்சதோ அதை அத்தனையுமே தானம் பண்ணியிருக்காரு. அவருடைய தேவைக்காக அந்த லைப்ரரி ஒர்க்கிங் அவர்ஸை தவிர ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்து சாப்பிட்ருக்காரு. இவருடைய இந்த தானத்தை பார்த்து அண்ட் ஒர்க்கிங் இயர்ஸ் ஃபுல்லாக அவர் என்ன சம்பாதிச்சாரோ கொடுத்தார். அதுக்கப்புறமா பிபிஎஃப் வந்தது, ப்ராவிடென்ட் ஃபண்டில் என்ன வந்ததோ அதையும் முழுக்க முழுக்க தானம் பண்ணிட்டார். இவரை பார்த்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இவருக்கு கேஷ் அவார்டு கொடுத்தது, அதையும் அவர் தானம் பண்ணிட்டார். அண்ட் ஹீஸ் இப்போவும் அவர் வந்து உயிரோடு தான் இருக்கார். நம்மளாம் ரொம்ப லக்கி, வி ஆர் லிவிங் வித் ஹிம் இன் தி ஸ்டில் டுடே. அவர் வந்து ரொம்ப இந்த மாதிரி நிறைய தானம் பண்ணியிருக்கிற மகான்களை வந்து அவருடைய கதையை இப்போ நம்ம பார்த்தோம். இந்த ஏன் நம்ம வந்து தானம் பண்ணணும், தானத்தினால நமக்கு என்னென்னலாம் பலன் வருதுன்னு நம்ம ஏன் பண்ணணுங்கிறதெல்லாம் பார்த்தோம். இதனுடைய நல்ல பலன்களையும் நம்ம பார்த்தோம். இப்போ இதை பற்றி தைத்திரிய உபநிஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். தஸ்மாத் தானம் பரமம் வதந்தி. அதாவது தானம்தான் எல்லாத்தையும் விட சிரேஷ்டமானது. தானேன விஷந்தோ மித்ராக பவந்தி, அதாவது தானத்தினால என்ன ஆகுதுன்னா நம்முடைய சத்ருக்கள்லாம் நமக்கு மித்திரர்களாக மாறிடுறா. இந்த சத்ருக்கள்னா வெறும் வெளியில இருக்கிற பிசிக்கல் எனிமீஸ் மாத்திரம் கிடையாது, நமக்குள்ள இருக்கிற இந்த இன்னர் எனிமீஸ். இப்போ நம்ம அதானத்தை பார்த்தோம், இந்த கஞ்சதனத்தை பார்த்தோம், இந்த அஸ்ரத்தையா அதெல்லாம் பார்த்தோம், குரோதம் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ தானம் பண்ண பண்ணதான் இந்த கஞ்சத்தனத்தை நம்ம ஜெயிக்கிறோம். இந்த மாதிரி இந்த தானத்தினால நமக்கு என்னென்னலாம் நல்ல பழக்கங்கள்லாம் வருதுன்னு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். முழு தானம் பண்ணதுக்கப்புறமா ஒழுங்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு புரிய வருது. இந்த மாதிரி நல்ல பழக்கங்கள் எல்லாமே இந்த தானம் பண்ண பண்ண நமக்கு நிச்சயமாக வரும். இந்த தானத்தினால சர்வோத்தமமான நிலையை அடைஞ்ச நிறைய பேர்களுடைய இந்த உதாரணத்தையும் நம்ம வந்து இந்த கதை மூலமாக நம்ம பார்த்தோம். கீதையில கிருஷ்ண பகவான் தானத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். தாத்தவ்யம் இது யத் தானம் தீயதே உபகாரிணே தேசே காலேஜ பாத்திரேஜ தத் தானம் சாத்விகம் ஸ்மிருதம். தாத்தவ்யம் அதாவது கொடுக்கணும், கொடுக்க வேண்டியது. தாத்தவ்யம் கர்த்தவ்யம் நம்முடைய செய்ய வேண்டிய காரியங்கள். படித்தவ்யம் படிக்க வேண்டியவை. ஆனா தானம்னா பண்ணிதான் ஆகணும். எப்படிப்பட்ட தானம்? தேசே காலேச்ச பாத்திரேச்ச, தேசம் பார்த்து காலம் பார்த்து பாத்திரர்கள் பார்த்து பண்ணப்படுற தானத்துக்கு சாத்விக குணம் உள்ளது. தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத் தானம் சாத்விகம் ஸ்மிருதம் அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்றார். இப்போ இதோட நம்ம வந்து தான அத்தியாயத்தை நம்ம இப்போ முடிச்சுக்கிறோம். அடுத்ததாக நம்ம ஷண்நவதி ஸ்ராத்தத்துக்குள்ள போறோம். இந்த அக்ஷய திருதிக்கும் ஷண்ணவதி ஸ்ராத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பேன். சம்பந்தம் இருக்கு. ஷண்நவதிஹி, நவதிஹினா 90. இப்ப ஷண்முகம்னா 6 முகங்கள். ஷண்நவதிஹினா 96. இப்ப 96 என்ன? 96 ஸ்ராத்த தினங்கள். ஒரு வருஷத்துல சாஸ்திர பிரகாரம் ஒரு வருஷத்துல விசேஷமாக குறிப்பிட்டப்பட்ட 96 தினங்கள் இருக்கு. இந்த 96 தினங்களிலும் அப்பா இல்லாதவா ஸ்ராத்தம் பண்ணணும். இதுக்கு பேர் தான் ஷண்ணவதி ஸ்ராத்தம். இந்த காலப்போக்குல இந்த ஷண்ணவதி ஸ்ராத்தம் வந்து ஷண்ணவதி தர்ப்பணமாக மாறிடுது.
அது இன்னும் போக போக ஷண்ணவத்தி இல்லாம அமாவாசை முக்கியமான மாச சங்கிரமணம் மற்றும் மாஹாலியம் இதுல தான் வந்து ரொம்ப குறைஞ்சுட்டே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வரி வந்திருக்கு. இப்போ இந்த அக்ஷய திருத்தியை வந்து எப்படி இந்த ஷண்ணவதிக்குள்ள ஒரு தினமாக வருதுங்கிறத நம்ம அப்படி வருதுன்னு நான் சொன்னேன், எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த ஷண்ணவதி இந்த நாலு இந்த 96 தினங்கள் எந்தெந்த தினங்கள் நம்ம பார்க்கலாம். முதல்ல 12 அமாவாசைகள், அப்புறம் 12 மாச பிறப்பு 24, அப்புறம் 16 மாஹாலியம், அதுக்கப்புறமா மன்மந்திர தினங்கள் 14, 4 யுகாதி, இதோட 58 இருக்கு. இதுக்கப்புறமா வியதி பாத்தம் வைத்ருதி ஒன்னொன்னு 13 13 26, இப்போ டோட்டலா 84 இருக்கா. அஷ்டகம் அஷ்டகா அன்வஷ்டகா திஸ்ரோஷ்டகா ஒவ்வொன்றும் 4 4, அதனால 12 இப்போ. இப்போ இந்த அக்ஷய திருத்தியை வந்து இந்த நாட்களுக்குள்ள ஒரு அடங்குறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது எங்க அடைங்கிறது, இன்னைக்கு த்ரேதா யுகம், அக்ஷய திருத்தி அன்றுதான் த்ரேதா யுகம் பிறந்தது, பர்த்டே ஆஃப் த்ரேதா யுகம். அதனாலவே இந்த அக்ஷய திருத்தியை வந்து ஷண்ணவதி தினங்கள்ல 96 இந்த பர்டிகுலர் 96 டேஸ்ல ஒரு தினம் வந்து இந்த அக்ஷய திருத்தியை. ஷண்ணவதி போல பித்திரு காரியங்கள்ல சம்பத்சர தீட்சை இருந்துட்டு நித்திய சாதம் பண்றது ரொம்பவே அவசியம். அதாவது அப்பா அம்மா யார் தவறி போனாலும் அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு சம்பத்சரம், அதாவது ஒரு வருஷத்துக்கு தீட்சை இருந்து நித்திய சாதம் அந்த 365 நாளும் சாதம் பண்ணணும். இந்த மாதிரி பண்றது வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுது இப்போ, அதாவது ஒரு வருஷங்கிறது இப்போ 13 நாளா நம்ம அது குறைஞ்செடுத்தோம். அண்ட் இப்போ பண்றவாளும் இந்த மாதிரி சம்பத்சர தீட்சை இருந்து பண்றவாளும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிட்டா, ரொம்ப ஒரு ஹேண்ட்ஃபுல் பீப்புள் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. அதுல எங்களுக்கு தெரிஞ்சவா 3 பேரை நான் வந்து அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா இது அவளை அறிமுகப்படுத்துறதுனால இது எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன், இதுல ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு, அது அப்புறமா சொல்றேன். முதல்ல சங்கராபுரம் வக்கீல் வெங்கட சுப்பிரமணியம் தம்பதிகள், அவர் வந்து அவருடைய அம்மா மற்றும் அப்பா ரெண்டு பேருக்குமே வந்து சம்பத்சர தீட்சை இருந்து நித்திஷ்ராதம் பண்ணியிருக்கார். அடுத்தது மயிலாப்பூர் அட்வொகேட் சிவராமன் மற்றும் தம்பதிகள், அவர் வந்து அவருடைய அப்பாவுக்கு சம்பத்சர தீட்சை எடுத்துட்டு நித்திய சாதம் பண்ணியிருக்கார். மயிலாப்பூர்ல செருகுடி சேதுராமனையர் தம்பதிகள், அவர் வந்து தன்னுடைய அப்பாவுக்கு இந்த ஷண்ணவதி பண்ணியிருக்கார், 8 வருஷத்துக்கு பண்ணியிருக்கார். அதனால இதனுடைய என்ன வைசிஷ்டியம்னா இந்த 3 பேருமே லௌகிகா, இதுதான் ஸ்பெஷாலிட்டியே. இப்போ இந்த ஸ்ராதத்துல வரக்கூடிய மிக முக்கியமான மந்திரம் ராக்ஷோக்ன மந்திரத்தை ஸ்ரவணம் பண்ணி புவனேஸ்வரி ஆகிய நானும் ஸ்ரீனிவாசன் ஆகிய என்னுடைய தம்பியும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறோம். ஓம் சஹ வை தேவானாம் சாசுரானாம் ச யஜ்ஞோ ப்ரததாவாஸ்தாம் வயர்க ஸ்வர்கம் லோகமேஷ்யாமோ வயமேஷ்யாம இதி தே சுரா சன்னஹ்ய சஹசை வாசரன் ப்ரஹ்மச்சர்யேன தபசைவ தேவாஸ்தே சுரா அமுஹ்யக்ஸ்தேன ப்ராஜானக்ஸ்தே பரபவந்தேன ஸ்வர்கம் லோகமாயன் ப்ரசிருதேன வை யஜ்ஞேன தேவா ஸ்வர்கம் லோகமாயன் ப்ரசுதேனாசுரான் பராபாவயன் ப்ரசுதோ ஹவே யஜ்ஞோபவீதினோ யஜ்ஞோ ப்ரசுதோ நுபவீதினோ யத்கிஞ்ச ப்ராஹ்மணோ யஜ்ஞோபவீத்யதீதே யஜத ஏவ தத்தஸ்மாத் யஜ்ஞோபவீத்யேவாதீயீத யாஜயே வ்யஜேத வா யஜ்ஞஸ்ய ப்ரசுத்யா அஜினம் வாசோ வா தக்ஷிணத உபவேய தக்ஷிணம் பாஹுமுத்தரதே வதத்தே சவ்யமிதி யஜ்ஞோபவீதமேத தேவ விபரீதம் பிராச்சீனா வீதகும் சம்வீதம் மானுஷம் ரக்ஷாகும் சிஹவா புரோனு வாகே தபோக்ரம திஷ்டன் ததான் பிரஜாபதர் வரே நோபா மந்த்ரய ததான் யவரம விரணேதா தித்யோ நோ யோத்தா இதி தான் பிரஜாபதிரப்ரவீத்யோதயத்வமிதி தஸ்மாத்து திஷ்டன் தபும் ஹவாதானி ரக்ஷாகஸ்யாதித்யை யோதயந்தி யாவதஸ்தமன்வகாத்தானி ஹவா ஏதானி ரக்ஷாகும் சிகாயத்ரியாபிமந்த்ருதே நாம்பசாஷாம்
यन्ति तदु हवा एते ब्रह्मवादिनः पूर्वाभिमुखा संध्यायां गायत्र्याभिमन्त्रिता आप ऊर्ध्वं विक्षिपन्ति ता एता आपो वज्रीभूत्वा तानि रक्षापुंसि वन्दे हारुणे द्वीपे प्रक्षिपन्ति यत्प्रदक्षिणं प्रक्रमन्ति तेन पाप्मानमवधून्वन् तुद्यन्तमस्तयन्तमादित्यमभिध्यायं कुर्वन् ब्राह्मणो विद्वान् सकलं भद्रमश्नुते सावादित्यो ब्रह्मेत्सं ब्रह्माप्येति एवं वेद हरिः ओम्।